அறிவிச்சிருந்த பெருமக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சமூக நீதி பேசுகின்ற இந்த திராவிட திருவாளர்கள் செய்கின்ற வேலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் திராவிடர்கள் என்று மாறுதட்டுபவர்களே முதுகலை ஆசிரியர் பட்டதாரியினுடைய பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை நீங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அந்த கல்வியினுடைய தேர்வு எழுதுகின்ற முறையிலாக இருக்கட்டும் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் போய் திறந்து பார்த்தீர்கள் என்றால் சாதி என்கிற ஒரு ஒரு குறிப்பிடம் இருக்கிறது அந்த சாதியில் போய் நீங்க உங்களுடைய சாதி என்னவென்று குறிப்பிடுவதற்காக நீங்க கிளிக் செஞ்சீங்கன்னா ஆதி கன்னடர் என்ற சாதி இது வருகிறது பிறகு ஆதி தமிழர் என்று வருகிறது ஆதி திராவிடர் என்று வருகிறது என்றால் நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக நான் பழங்குடியின வகுப்பினராக இருந்தால் நான் ஆதி திராவிடர் என்று அந்த இடத்துல போய் நான் கிளிக் பண்ணுமா ஆனா கன்னடர் ஆதி கன்னடர் என்றே தெலுங்கர் ஆதி தெலுங்கர் என்றே போட்டுக்கொள்ளலாமா என்றால் கன்னடாவில் இவர்கள் போய் திராவிடர்கள் என்று சொல்ல முடியாது ஆந்திராவில் சொல்ல முடியாது கேரளாவில் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இவர் சொல்லிக் கொள்கிறார் எங்க பார்த்தாலும் போராட்டம் ஒரு அம்மா கதறுது என்னன்னு ஐயா நாங்க விடியல் தந்துருவீங்க உங்களுக்கு தான் ஐயா ஓட்டு போட்டோம் இப்படி ஒரு விடியல தருவீங்க தெரியல 50 வீட்டை ஒரே நாள் இரவோட இடிச்சு போட்டாரு வெடிஞ்சிருச்சு அவங்க கதறாங்க அந்த அம்மா உங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் நீங்கள் தான் எங்களை வாழ வைப்பீர்கள் என்று நம்பினோம் எழுவர் விடுதலையை நாங்கள் வந்தவுடனே அண்ணா திமுக ஒரு திராணியற்ற அரசு இவர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னாங்க இப்ப நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஆளுநர்கிட்ட இருக்கு அது வரும் அண்ணன் வடிவேலு சொல்றது மாதிரி வரும் வராது என்று சொல்லுகிறாங்க